நீங்கள் ரன் பண்ணுறதுக்கூடிய பிஸ்னஸில் பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடாது பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாகணும் ப்ரொடக்ட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இவ்வளோ ஏன் பேஷன் உங்களுக்கே அந்த பிஸ்னஸ் மேலே பயங்கரமான ஒரு அன்பு காதல் பேஷன் உருவாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள் பாஸ் இதுக்கு பேர் தான் கேபிஐ கேமிஃபிகேஷன் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் அந்த புரட்சிக்கு பேர் தான் கேபிஐ கேமிஃபிகேஷன் ஒரு வளர்கிற கம்பெனிக்கும் வளராத கம்பெனிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் நம்மளால் ஸ்பார்ட் பண்ண முடியும் அதில் மிக முக்கியமான டிஃப்ரென்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு

ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டால் பெரிய ஒரு லிஸ்ட்டே வரும் அதில் மிக மிக முக்கியமான வேலைகள்னு போட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாயிண்ட் வரும் அதை ஒவ்வொரு மந்த்தும் யூ காட் அ ஸ்டார்ட் ரிவ்யூவிங் தேட் வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஹேட் அ சாலிட் பிஸ்னஸ் ரிவ்யூ எப்போது கடைசி கடைசியாக உங்கள் பிஸ்னஸில் சாலிடாக ஒரு பிஸ்னஸ் ரிவ்யூ நீங்கள் பண்ணிங்க ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் மாதம் ஒரு முறை ப்ரிஃபரபிளி ஃபஸ்ட்டு அந்த அஞ்சாந்தேதிக்குள்ளாக சூப்பர் டூப்பராக போன மாதத்துடைய பிஸ்னஸ் ரிவ்யூ பண்ணிட்டு தான் அடுத்த மாதத்துக்குள்ளே போகணும் அந்த பிசினஸ் ரிவ்யூ அப்படின்றது நடக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இன்வால்வ் ஆகி வர மாதிரி வரணும் அதில் தான் கேபிஐ கொண்டு வரும் அதாவது கேபிஐ அப்படின்றது எல்லா

மானிட்டர் பண்றது கிடையாது இந்த பர்ஃபார்மென்ஸ் அப்ரைசல் அப்படின்றதே நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சம்பள உயர்வு வருஷத்துக்கு ஒரு டைம் ஓகே ஆனா பெர்பார்மென்ஸ் ரிவ்யூ பண்றது யார் எவ்வளவு சூப்பரா பண்ண ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத செக் பண்றதே வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணும்போது இட் கைண்ட் ஆஃப் பிகாம்ஸ் அவுடேட் யுனோ வை பத்து மாதம் நல்லா ஒர்க் பண்ணி லாஸ்ட் ரெண்டு மாதம் ஏதோ மார்க்கெட்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலும் நல்லா ஒர்க் பண்ண முடியாதவருக்கு கம்மியாக உயர்வு கிடைக்குது பத்து மாதம் ஒரு வேலை ஒழுங்காக ஒர்க் பண்ணாமல் வருது கடைசி ரெண்டு மூணு மாதம் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு கூட அதிகமாக கிடைச்சிருது த்ரூ அவுட் தி இயர் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவங்களை நோட்டீஸ் பண்ணணும் அதனால தான் மந்த்லி மந்த்லி பிஸ்னஸ் ரிவ்யூ பர்ஃபாமன்ஸ் ரிவ்யூ வந்து நம்ம பண்ணணும் இதை பேஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஹைக் உயர்வு அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சரி சார் இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் இதை வந்து ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு கேமி கேமிஃபை அப்படின்றது கேமிஃபை அப்படின்னா ஒரு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வேணும் இல்லையா ஹே நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் நீ எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் ஹெல்த்தி காம்படிஷன் பண்ணுறது தான் கேமிஃபைங் த ஹோல் ப்ராசஸ் இப்போ ஸ்கூலில் ஒரு காலத்தில் மார்க் ஷீட் ரிப்போர்ட் கார்டெலாம் இருந்தது அது மாதிரி ஸ்கூல் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல பட் குயிக்காக நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிளாக இருக்கிறதுனால அதை போல் ஆஃபீஸில் பாயிண்ட் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் கேம் சிஸ்டம் அப்போது செவன்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸில் வாங்குறாருனா குட் எம்ப்ளாயி ஐம்பதுக்கு மேலே வாங்குறாருனா ஆவரேஜ் எம்ப்ளாயி ஐம்பது கீழே வாங்குறாருன்னா வெரி வெரி புயர் எம்ப்ளாயி சரி இது ஏற்கனவே முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கோர் கார்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் அப்படின்னா சில கான்செப்ட்ஸ் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து டாப் மேனேஜ்மெண்ட் எம்டிசிஓ லெவல் இருப்பாங்க அதுக்கு அடுத்தக்கூடிய இருக்கக்கூடிய கோர் டீம் ஒரு நாலஞ்சு பேர் அல்லது முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வச்சுருப்பாங்க ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா கடைசி எண்டு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி அல்லது புதிதாக சேர்ந்த சேர சேர்ந்த அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ண அந்த நியூ ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்கவங்க அவங்களுக்கு இது போய் சேர்றதே இல்லை மேனேஜ்மெண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோர் டீம் அதோடு முடிஞ்சிருது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த கேபிஐ கேமிஃபிகேஷன் அப்போது உங்கள் கம்பெனியில் புதுசாக ஒரு ஜாயின் பண்ண ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி நாலு மாதம் அஞ்சு வருஷம் எவ்வளோ நாள் யார் இருந்திருந்தாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கேபிஐ கேமிஃபிகேஷன் இருக்க போகுது ஒரு சின்ன சாம்பிள் மூலம் நான் இந்த வீடியோவில் சொல் சொல்ல போகிறேன் லெட்ஸே உங்கள் கம்பெனியில் ஒரு நீங்கள் ரீட்டெயில் பிஸ்னஸில் இருக்கீங்க சேல்ஸ் ஸ்டாஃப் ஒருத்தருக்காருன்னு வச்சுக்கலாம் அவருடைய கேபிஐ எப்படிலாம் இருக்கலாம் முக்கியமான வேலைகள் அண்டு அவங்களுடைய ஆட்டிடியூட் கேரக்டர் அதையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் நிறைய லீவ்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தால் அதுக்கு வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஆன் டைமுக்கு ஒர்க்குக்கு வர்றதுக்கு ஒரு டென் பாயிண்ட்ஸ் சேல்ஸ் டார்கெட் த்ரீ லேக் அச்சீவ் பண்ணால் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ டூ லேக் டார்கெட் அச்சீவ் பண்ணால் தேர்ட்டிக்கு பதிலாக டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஒன் லேக் அச்சீவ் பண்ணால் டென் பாயிண்ட்ஸ் ஒன் லேக்கு கீழே போனால் டென்னு கூட கிடைக்காது தம்பி ஜீரோ தான் கிடைக்கும் பிகாஸ் அவ்வளோ கம்மியாக நீங்கள் சேல்ஸ் அச்சீவ் பண்ணால் சம்பளம் கொடுக்குறதே வந்து கட்டாது அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆகிடுது ஸோ கன்வர்ஷன் கடையில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க அதில் எவ்வளோ பேர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க நாலஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேல்ஸ் பீப்புள் இருப்பாங்க பட் கன்வர்ஷனை நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அதாவது நீ பத்து பேர் ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ண ரிசீவ் பண்ணியிருக்கேன் அதில் எவ்வளோ பேர் வாங்கினாங்க மூணு பேர் வாங்கினாங்கன்னா முப்பது பர்சன்ட் நாலு பேர் வாங்கினா ஃபார்ட்டி பர்சன்ட் கன்வர்ஷன் ஸோ நம்ம பிஸ்னஸ் படி உள்ள வரக்கூடிய வாக்கின் புதுசாக வரக்கூடிய கஸ்டமருக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் கன்வர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அதே போல் கூகுளில் ரிவ்யூ வாங்குறது கஸ்டமர்கிட்ட டெஸ்டிமோனியல் வீடியோ வாங்குறது சார் எங்கள் கடையோடைய உங்களுடைய இது பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்குறது ஸோ மாதிரி எல்லா காரியங்களும் நீங்கள் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துடும் ஹண்ட்ரடுக்கு மேலே போனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை பர்சன்டேஜாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஒருவேளை நூற்றம்பது வருது அப்படின்னா நூற்றம்பதுக்கு நூறு வாங்குறீங்க நூற்றி இருபது வாங்குறீங்க அதை டிவைட் பண்ணி பர்சன்டேஜாக நம்ம மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளஸ் டூ பசங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா ஆயிரத்தி இரநூறுக்கு எழுதுவாங்க நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வாங்கும்போது அதை பர்சென்டேஜாக மாற்றி செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் சொல்கிற மாதிரி தான் அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்லையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது என்ன சார் ஆகும் மொத்த பிஸ்னஸோடைய க்ரோத்தே ஹார்ட் மாதிரி அப்படியே இந்த கேபிஐக்குள்ளாக உள்ளடங்கிடும் பிகாஸ் வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் மேனேஜ் எதை நீங்கள் திரும்ப திரும்ப மெஷர் பண்ணுறீங்களோ அது மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்துடும் அது கண்ட்ரோல்குள்ளே வந்துடும் இப்போ கோவிட்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதில் பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட் தான் டெய்லி எந்த ஊரில் எவ்வளோ எவ்வளோ டெஸ்ட் எடுத்துருக்காங்க எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க எவ்வளோ டிஸ்டார்ஜ் இந்த நம்பரை பார்க்க 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 அதுவாக கண்ட்ரோல் ஆகுதுன்றத விட கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்ற நம்மளை வந்து தூண்டு வைக்கிறது இல்லையா அதான் வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் மேனேஜ் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்கள் மெஷர் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய ஆக்ஷனை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும் சிமிலர்லி உங்கள் ஆஃபீஸில் கன்வர்ஷன் ஒரு விஷயம் இப்போ நாலு பேர் சேல்ஸில் இருக்காங்க ரமேஷ் இருக்காரு குமார் இருக்காரு பாலாஜி இருக்காருன்னு வச்சுக்கலாம் ரமேஷ் நீங்கள் பத்துல நாலு பேர் கன்வெர்ட் பண்ணுறீங்க குமார் நீ இருபது பேர் ஹேண்டில் பண்ணியிருக்க ரெண்டு பேர் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க பாலாஜி முப்பத்தஞ்சு கஸ்டமர்ல வெறும் மூணு பேர் தான் வாங்கியிருக்காங்க என்ன பிரச்சனை ஸோ அப்போ கன்வர்ஷனே பார்த்தீங்கன்னா மாறுது அப்போ யார் ஸ்ட்ராங் எம்ப்ளாய் யார் வீக் எம்ப்ளாய் எதனால் எங்கெங்கே யூனோ வீக் பார்ட்ஸ் இருக்குது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் எல்லாமே கண்ட்ரோலில் வருது இது ஒவ்வொரு நபருக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஹெட் எல்லாருக்குமே வந்துடும் அக்கௌண்ட்ஸ்னால் தனியாக ஒரு கேபி அதில் வந்து ஜிஎஸ்டி டைமில் ஃபில் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பிஎன்எல் ரிப்போர்ட் எவ்வரி மந்த் பத்தாம் தேதிக்குள்ளே என் டேபிளுக்கு இருந்தால் அதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் சேல்ஸில் பி டு பியாக இருந்தால் புது கஸ்டமர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இருபது பாயிண்ட்டு அதில் ஏபிசின்னு சொல்லி கஸ்டமர்ஸை பிரிச்சிடலாம் முக்கிய முக்கியமான கஸ்டமர்ஸ் ரொம்ப க்ரீம் கஸ்டமர்ஸ் அப்புறம் பி கேட்டகிரி கஸ்டமர்ஸ் சி கேட்டகரி கஸ்டமர்ஸ் இது ஏ கேட்டகரி கஸ்டமர்ஸ் மாதம் மாதம் ரெகுலராக பிஸ்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்களா அப்படி கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு இருபது பாயிண்ட்டு ரைட் பர்ச்சேஸில் இருந்தாங்கன்னா ஆன் டைம் பர்ச்சேஸ் வந்துருச்சா மினிமம் ஸ்டாக் செக் பண்ணியிருக்கோமா ஸ்டாக் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோமா பர்ச்சேஸில் வந்து கியூசி பார்த்துட்டு தான் இன்வார்டிங் பண்ணுறோமா இந்த மாதிரி எல்லா விதமான காரியங்களும் வந்து கேபிஐ கேமிஃபிகேஷனால் அப்சல்யூட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களை நிறைய பேர் வந்து ஐஎஸ்ஓ பாலிசிஸ்லாம் வச்சுருப்பீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ வச்சுருப்பாங்க பட் நடைமுறையில் பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியுது எல்லாத்தையுமே நடைமுறையில் எவ்ரி மந்த் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஓனர் ஒரு டைம் உட்காந்து மாதம் ஒரு டைம் ஒரு பிஸ்னஸ் ரிவ்யூ பண்ணும்போது போது வேறு லெவல் வளர்ச்சி நிச்சயமாக உங்கள் நிறுவனத்துக்கு வரும் இன்னும் வாய் நிறைய விஷயங்கள நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு சொல்லிட்டு தான் இருக்கீங்க கண்ணா கூகுளில் ரிவ்யூ வாங்கு கஸ்டமர்டர் டெஸ்ட் மெமோரியல் வாங்கு இன்னும் கரெக்டாக கால ஒம்பது மணிக்கு ஒரு ப்ளெஜ் ஒரு உறுதிமொழி வச்சு ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வாரம் ஒரு டைம் ஸ்டாக் செக் பண்ணுங்கள் முப்பது நாள் கழித்து பேமெண்ட் இருந்தால் அதை எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க ஆனால் அதை ஃபுல்லாக இறங்க இறங்கி வந்து நடக்க மாட்டேங்குது பிகாஸ் நிறைய நான் சொல்கிறேன் 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 நடக்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னா இதுக்கு காரணம் வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் மேனேஜ் என்ன நடந்தாலும் நடக்கிறனாலும் திரும்ப திரும்ப அதை நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோலில் வரும் பிகாஸ் நீங்கள் நல்லவர் தான் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க நம்மளோட டீமில் இருக்கவங்களுக்கும் இதெல்லாம் செய்யணும்னு பயங்கரமான ஆசை இருக்குது பட் நாளடைவில் அந்த பாயிண்ட்டை அவங்களும் மறந்துடறாங்க நம்மளும் மறந்துடுறோம் பிகாஸ் ஆசை நான் பண்ணால் நமக்கு ஆயிரத்தெட்டு டென்ஷன் இருக்கலாம் சம்பளம் டைம் கொடுக்கணும் எம்ப்ளாய்ஸ் வராங்களா பார்க்கணும் ஆள் இல்லாட்டி அதை ஃபீல் பண்ணும் கஸ்டமர் வராரு ஜிஎஸ்டி கொரோனா ஏகப்பட்ட டெட்லைன்ஸு ஃபைலிங் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறதுக்குள்ளே இதை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் என்ன தான் நடந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் வரலனாலும் மாசான அஞ்சாம் தேதிக்குள்ளாக எல்லாரையும் உட்கார வச்சு ஐம்பது பேர் இருந்தால் ஐம்பது பேருக்கு ரிவ்யூ பண்ணுங்கள் மை சஜஷனஸ் இருபத்தஞ்சு பேருக்குள்ளே இருந்தால் அந்த எல்லா இருபத்தஞ்சி பேரையும் உட்கார வச்சு சாலிடாக நீங்கள் ரிவ்யூ பண்ணிடுங்க அதுக்கு மேலே போகும்பொழுது ஒரு கோர் டீமுன்னு வச்சு அந்த கோர் டீமுக்கு இந்த கேபிஐ செட் பண்ணி அந்த கோர் டீமில் இருக்கவங்க அவங்களுக்கு கீழே அஞ்சஞ்சு பேர் பத்து பத்து பேர் டீமாக பிரித்து கொடுத்து அவங்களுக்கும் ஒரு கேபிஐ மீட்டிங் ரன் பண்ணி ஒவ்வொரு மாதமும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் சாதனையாளர்கள் பட்டியல் சிங்கிள் டேயில் ஹையஸ் சேல்ஸ் பண்ணவர் யார் சிங்கிள் டேயில் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுவவங்க யார் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது யார் எல்லா விதமான ரிப்போர்ட்ஸையும் பார்த்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து சூப்பராக சர்வீஸ்க்கும் சர்வீஸும் கொடுத்துர்லாம் இது நீங்கள் பண்ண ஆரம்பித்து பாருங்கள் த்ரீ மந்த்ஸ் சேலஞ்ச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மாதம் தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் திரும்ப திரும்ப இதை பண்ணி பாருங்கள் சி ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி நாளில் இருபது நாள் நீ லேட்டாக வந்திருக்கப்பா என்னப்பா தம்பி நீங்கள் திட்டாலாம் வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் அதை பேசினாலே போதும் இவர் பாரு இருபத்தஞ்சி நாளில் இருபத்தஞ்சி நாளில் டைமுக்கு வந்திருக்காரு கை தட்டுங்க அவருக்கு அப்போ என்னாகுது உங்கள் கம்பெனியில் பாலிடிக்ஸ் இருக்காது கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை செய்கிறாருனா அவரை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ரைட் இனிமேல் கை நான் ஓனர் ஆஃபீஸ்க்கே வந்தாலும் வரலைனாலும் நான் இதை செய்தேன் நான் இதை செய்தேன்னு சொல்லி 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 காமிக்க தேவையில்லை மாதமான கேபி ரிவியூவில் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் அப்படியே வெளியே ரிவியூல் ஆக போகுது அப்படின்ற பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் தான் இல்லைங்க ஒரு செயின் ஆஃப் ரெஸ்ட்ரென்ஸில் நம்மளுடைய ரிவ்யூ பண்ணுறப்ப என்ன ஆச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதமாக கஷ்டப்பட்டு ஒரு பிரான்ச் வந்து வெறும் இருபது கூகுள் ரிவ்யூ தான் வாங்குது கேபிஐயில் செட் பண்ண பிறகு ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரே மாதத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட கூகுள் ரிவ்யூ வந்து வாங்குறாரு அந்த பிரான்ச்சுக்கு எப்படிலாம் அது நடக்குதுன்னு பார்த்தா அப்போது ஓனரே திரும்பி பார்க்க வைக்கிறார் பார்த்தீங்களா அப்போ அந்த மாதம் கேபி ரிவ்யூவில் அவரை அவரை கூப்பிட்டு வச்சு கை தட்டி அவரை பாராட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மொரேல் பூஸ்டராக இருக்க போகுது ஸோ பாலிட்டிக்ஸே இருக்காது யாருமே எதை பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்க முடியாது ஓடவும் முடியாது ஒடி ஒழியவும் முடியாது அதாவது நம்ம ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நிறைய பேர் இருக்காங்க அவங்க தளர்ந்து போகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எட்டு மணிக்கு டைம் முடியுது எட்டு மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா நின்று நாலு கஸ்டமரை பார்த்தா அது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட்டாக போனால் நமக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம அவங்கள தப்பே சொல்ல முடியாது பாராட்டப்படு படுவது இல்லை இல்லையா ஒரு பாரு நாலு நாளாக எட்டு மணிக்கு வேலைக்கு போ வீட்டுக்கு போகாமல் எட்டரை மணிக்கு தான் கடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அதில் நாலு கஸ்டமர் அந்த நாலு நாளில் எக்ஸ்ட்ரா டைமில் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி மினிட்ஸில் அவர் இருந்தனால ஒரு ஒன் காலட்சா சேல்ஸ் ஆயிருக்கு பாராட்டலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு முறையல் பூஸ்டர் தான் ஓகே ஸோ பாலிட்டிக்ஸ் இருக்குது அது பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது எட்டு மணி நேரத்தில் என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிருது டேட் டேன் அரவுண்ட் டைம் வைக்க ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாரிலிருந்து எம்ஸ் அண்ட் பிஎஸ் அண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சுக்கலாம் லாரி உள்ளே வந்து லோட் ஏற்றிட்டு வெளியே போகிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ன்னு சொல்லி பாலிசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த ஆப்ரேஷன்ஸில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் இந்த டேர்ன் அரவுண்ட் டைமை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் இன்னைக்குள்ள உள்ளே வந்திருக்கு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் அந்த ஃபிஃப்டீன் மின்த்ஸ் டைம் ஸ்லாட்குள்ளே வெளியே போயிருக்கு இதுதான் மேஜிக் இந்த மாதிரி ஒவ்வொரு எங்கொரியிலிருந்து கொட்டேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கஸ்டமர் கால் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு போய் சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் டேர்ன் ஓரன் டைம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அப்ஸ்லியூட்டாக ப்ரொடக்டிவிட்டி வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் டெஃபினெட்லி யுவர் ப்ராஃபிட்ஸ் வில் கோ அப் பிகாஸ் காஸ்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுங்க எல்லாமே கேபிக்குள்ள வருது இல்லையா வீண் செலவு எவ்வளோ விற்கவும் முடியாமல் ரிட்டர்னும் கொடுக்க முடியாமல் கொட்டின பொருள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கெடுத்தாலே வேறு மாதிரி விஷயம்லாம் நமக்கு ரிவீல் ஆகும் ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து அங்கே பூஸ்ட் ஆகுது தேவையில்லாத எனர்ஜியோ காசோ இல்லை வந்து எம் ப்ரொடக்டிவான டைமோ எதுவுமே அங்கே வந்து வேஸ்ட் ஆகாமல் போகும் எண்ட் ஆஃப் டே உங்களுக்கே ஒரு பேஷன் ஒரு ஆர்வம் பிஸ்னஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து என் உண்டாகும் என்ன வாய் பிகாஸ் பிஸ்னஸ் இஸ் மோர் லைக் அ கேம் ஒரு வீடியோ கேம் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டிங்க இல்லாட்டி ரொம்ப இமோஷனலை உள்ளே போட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாகி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு கேம் மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகுது ஒரு தொழிலதிபராக நான் எவ்வளோ பாயிண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்களுக்கு ஒரு கேபிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் பிஸ்னஸ் அப்படின்னா மாதம் ஒரு இவ்வளோ பெர்சன்டேஜ் க்ரோத் இருக்கணும் புது கஸ்டமர்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் வரணும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இவ்வளோ பேரை நான் ரீட்டைன் பண்ணணும் என்னுடைய மார்ஜினில் ஒரு இவ்வளோ கால் பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ இல்லை ரெண்டு பர்சன்ட்டோ நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கணும் ஆர்ஓஐ ஆன் சேலரி ஓகே நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பளமாக கொடுக்குறேன் ஓகே அந்த ரெண்டு லட்சத்தை அஞ்சு டைம் மல்டிப்ளை பண்ணி என்னால் சேல்ஸாக கொண்டு வர முடியுமா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு 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 கேம் மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது சூப்பர் டூப்பராக பிஸ்னஸ் வந்து க்ரோத் நோக்கி போகும் சார் இதை மாதிரி கேபி எங்கள் கம்பெனியில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மக்கள் நம்மளுடைய க்ரோத் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் ஜிஎஃப்ஐன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் க்ரோத் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஃபோரம் இந்த பிஸ்னஸ் ஃபோரமில் க்ரோத் பிஸ்னஸ் க்ரோத்தை பற்றி எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டர்பனர்ஸும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற ஆண்டர்பனர்ஸ்க்கு தர் ஆல்சோ சப்போர்ட் சார் உங்களுக்கு இதில் டவுட் இருக்கா சொல்லுங்கள் நான் என் ஆஃபீஸில் பண்ணியிருக்கேன் உங்கள் ஆஃபீஸ் இதுக்கு டெஃபினட்டாக பண்ணலாம் இது எது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வருன்ற மாதிரி ஒரு ஷேரிங் லேர்னிங் ட்ரிவன் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஈக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏகப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு வருஷமாக கேபிஐ இல்லை நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெண்டே வாரத்தில் இவ்வளோ தௌசண்ட்ஸ்க்கு மேலே நான் ப்ராஃபிட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டர் பண்ணஸ் இருக்காங்க ஏகப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது கேபிஐ கேமிஃபிகேஷன் மூலியமாக மட்டும் சார் இந்த மாதிரி ஒரு ஃபோரமில் நானும் ஜாயின் ஆகி வேறு லெவலில் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஐவ் கிவன் யூ த லிங்க் பிலோ கிளிக் தட் லிங்க் ஜிஎஃப்ஐனா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க யூ கேன் பிகம் அ மெம்பர் டுடே அண்ட் அச்சீவ் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ரைட் அப்படி நீங்கள் ஜிஎஃப்ஐல மெம்பர் ஆகலைனாலும் பரவாயில்ல பட் கேபிஐ கேமிஃபிகேஷன் இல்லாமல் டெஃபினட் ஐ கேன் கேரண்ட்டி யூ கிரேட் சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் கேன் நாட் கம் டென் டைம்ஸ் பிஸ்னஸ் மல்டிப்ளை பண்ணும் ஒரு பிரான்ஞ்சை பத்து பிரான்ச் ஆக்கணும் பத்து எம்ளாயின்ற இடத்துல நூறு எம்ப்ளாயி வரணும் டேர்ன் ஓவர் டபுள் பண்ணும் ட்ரிபிள் பண்ணணும் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே சாலிட் சூப்பர் டூப்பர் பிஸ்னஸ் ரிவ்யூ ஒரு பிஸ்னஸ் ஓனர் பண்ணணும் அதுக்கு கேபிஐ கேமிஃபிகேஷன் டூல் வேணும் ஓகே இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு மாதத்துலேயே வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அல்லது யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச் ரொம்ப நாள் கழித்து யாரோ நிறைய பேர் அதை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்கள் அன்றைக்கே யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா டைம் டைம் தான் டோன்ட் போஸ்ட்போன் யுவர் சக்ஸஸ் அடுத்த வருஷம் நீங்கள் கேபிஏ பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் வளர்ச்சியை ஸ்லோ பண்ணுறீங்கன்னு நடத்தும் நிறைய பேர் செம்மையான ப்ராடக்ட் செம்மையான பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க கையில் ஒரு ஃபெராரி காரை வச்சுக்கிட்டு அது வேற ஏதோ ஒரு நார்மல் கார் மாதிரி நம்ம அதை ஓட்டிகிட்டு இருக்கோம் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஒரு திறமை இருக்குது ஒரு தன்மை இருக்குது ஒரு ஸ்பீடு இருக்குது அந்த ஆப்டிமம் ஸ்பீடில் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இஃப் காட் அ பி ஆன் த கிரோத் சைட் ஆஃப் த பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு ரெண்டு பக்கம் இருக்க நண்பர்களே க்ரோத் சைட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் சைட் ஆஃப் த பிஸ்னஸ் நிறைய ஓனர்ஸ் வந்து க்ரோத் சைட் ஆஃப் த பிஸ்னஸில் இல்லை க்ரோத் சைட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் இந்த கேபிஐ கேமிஃபிகேஷன் இதெல்லாம் வளர்ச்சி சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஆக்ஷன் சைடு அல்லது வந்து எக்ஸிக்யூஷன் சைடு அல்லது ஃபயர் ஃபைட்டிங் சைட் ஆஃப் த பிஸ்னஸ்ல இருக்காங்க அவங்களே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் வாங்க வாங்க கஸ்டமராக வந்துட்டிங்களா சார் இன்வாய்ஸாக பிரச்சனையாக நானே ரெடி பண்ணி தரேன் ஜிஎஸ்டியாக முடியலையா சார் நானே இறங்கி பண்ணேன் எல்லாத்தையும் நானே இறங்கி நானே இறங்கி நான் இறங்கினா தான் நல்லா வருது அப்படின்னா நானே இறங்கி இறங்கி பண்ணிட்டே இருந்தால் வளர்ச்சி வராது மல்டிபிள் பிரான்ச்சஸில் மல்டிபிள் பீப்புள் உட்காந்து வேறு லெவலில் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் தான் க்ரோத் வந்து வரும் ஸோ வித் யூ ஆர் விதவுட் யூ பிஸ்னஸ் டு ரன் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் பிஸ்னஸ் தான் வளரும் எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்றது தான் பிஸ்னஸ் இன் ஆட்டோ பைலட் மோட் அப்படி செட் பண்ணுங்கள் இந்த கேபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ண வேண்டாம் கேபிஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை இந்த கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர் கற்றுக்குவாங்க பட் ஒன்லி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டேக் ஆக்ஷன் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் கேப் அண்ட் ஷேர் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரி இன் திஸ் கமெண்ட் செக்ஷன் திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத் வானலாவிய வெற்றி நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்